கதிர் வர்ற சமயத்துல விவசாயிகளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறது இந்த கதிர்நாவாய் பூச்சிகள் தான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்போ இந்த ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறையில இந்த நன்மை செய்யும் பூச்சிகள் எல்லாமே வந்து இந்த கதிர்நாவாய் பூச்சியை அழிச்சிருது. வணக்கம், ஈஷா விவசாய இயக்கத்திலிருந்து சாமி ஸ்ரீமுகா பேசுகிறேன். இப்போ நம்ம இயற்கை விவசாயத்தில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்குறோம். இதில் வந்து தட்டைப்பயிர் வைக்கிறது, கேந்திப்பூ வைக்கிறது, விளக்குப்பொறி வைக்கிறது, இதெல்லாமே நம்ம பார்த்தோம். இதில் இன்னொரு முக்கியமான பருவம் இருக்குது, அதில் வந்து இப்போது கதிர் வர்ற சமயத்தில் நமக்கு விவசாயிகளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இந்த கதிர்நாவாய் பூச்சிகள் தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அந்த பிரச்சனையில நம்ம வயல்லையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அந்த பிரச்சனைகள் வந்து ஒரு பாதிப்பாக மாறாமல் எப்படி கட்டுப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன நடக்குதுன்னா, இயற்கையில் இந்த நீங்கள் பார்க்க முடியும், வயலில் வந்து இந்த கதிர் வந்துட்டுருக்குது. இந்த தொண்டைக்கதிர்லேருந்து கதிர் வெளியே வந்துட்டுருக்கு. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நாவாய் பூச்சியுடைய இனப்பெருக்கமும் அதிகமாகிட்டுருக்கு. அதே சமயத்தில் இன்னொன்று என்ன நடக்குதுன்னா, இந்த நாவாய் பூச்சியை சாப்பிடக்கூடிய பூச்சிகளோட இனப்பெருக்கமும் அதிகமாகிறத நம்ம கவனிக்கிறோம். இதில் முக்கியமாக வந்து சிலந்தைகள் வந்து அதிக எண்ணிக்கையில் இந்த வரப்போரங்களில் நம்ம வயல்கள் எல்லாமே பார்க்கும்போது முட்டையை வந்து அதிகமாக வச்சுருக்குது. இப்போ எங்களோட அனுபவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கதிர் வரும்போது நிலம் முழுக்க அந்த வயல் முழுக்க வந்து சிலந்திகள் அதோடைய வலையை வந்து அதிகமாக கட்டுது. இப்போ முட்டை வச்சுருக்கிறது எல்லாமே குட்டிகளாக மாறி அதெல்லாமே வந்து வலையை விரிச்சிருது. மலைகளில் வந்து இந்த கதிர்நாவாய் பூச்சிகள் மாட்டி இந்த கதிர்நாவாய் பூச்சிகளை சிலந்திகள் வந்து சாப்பிட்டு கட்டுப்படுத்துகிறது. அதே சமயத்தில் வந்து பெருமாள் பூச்சியும் நம்ம வயலில் அதிகமாக பார்க்க முடியுது. இந்த பெருமாள் பூச்சிகளும் இந்த நாவாய் பூச்சிகளை பிடிச்சி சாப்பிட்றது. மூணாவதாக வந்து கொலைகார நாவாய் பூச்சியும் நம்ம வந்து அதிகமாக பார்க்க முடியுது. இது ஒரு நன்மை செய்யும் பூச்சி. இந்த பூச்சிகளும் வந்து பயிர்களில் இருக்கிற நாவாய் பூச்சி எல்லாமே வந்து அழிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போது இந்த ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறையில் இந்த நன்மை செய்யும் பூச்சிகள் எல்லாமே வந்து இந்த கதிர்நாவாய் பூச்சியை அழிச்சிருது. விவசாயிகள் கதிர்நாவாய் பூச்சி அழிக்கிறதுக்காக நிறைய அதிக விஷம் கொண்ட பூச்சி கொல்லிகளை வந்து பயிர்களுக்கு தெளிக்கிறாங்க. இயற்கை விவசாயத்தில் அந்த பூச்சி கொல்லிகளை தெளிக்க தேவையில்லை, அதுக்கு செலவு பண்ண தேவையில்லை. சரியான சூழ்நிலையை நம்ம உருவாக்கணும் அப்படின்னாலே நன்மை செய்யும் பூச்சிகள், அதாவது தீமை செய்யும் பூச்சியுடைய எதிரி பூச்சிகள், நன்மை செய்யும் பூச்சிகளே வந்து இந்த பூச்சிகளை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுது, பயிர் சேதங்களை வந்து தவிர்த்துருது. இதன் மூலமாக விவசாயிகள் நஞ்சில்லாத உணவை மக்களுக்கு வழங்குறதோட செலவில்லாமல் இயற்கை விவசாயத்தை செய்ய முடியும். நன்றி.